முதல் வாசகம் திரு பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் எனவே இனி நீங்கள் அந்நியர் அல்ல வேற்று நாட்டினரும் அல்ல இறைமக்கள் சமுதாயத்தின் குடிமக்கள் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் திருத்தூதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளை கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு புனித யோவான் எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் இருவது இறைவசனங்கள் இருபத்து நான்கு தொடக்கம் இருபத்தொன்பது முடிய பன்னிருவருள் ஒருவரான திதி மெனும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரைப் பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி யேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே இன்னும் ஒரு புனித நாளுக்குள் உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்று நம்முடைய ஆண்டவரிடம் கொடுத்து ஜபிக்கின்றோம் இன்றைய நாளிலே நம்முடைய திரு அவை தாயானவள் திருத்தூதர் புனித தோமாமையினுடைய விழாவை கொண்டாடுகிறார் உலகிக்கெல்லாம் சென்று படப்பிற்கெல்லாம் நட்செய்தியை அறிவுங்கள் நான் உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்லி அன்பான பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் நம் எல்லோருக்கும் அழைப்பு விடுத்து நிற்கின்றார் அது மட்டுமல்ல தன்னுடைய பணியை தொடர்ந்து ஆற்ற நம்முடைய ஆண்டவர் தான் வாழ்ந்த காலத்திலே பன்னிரண்டு திருத்தூதர்களை அழைத்தார் இவர்கள் எல்லோரும் வித்தியாசமானவர்கள் தனித்துவமானவர்கள் ஆனால் பிரியமான பிள்ளைகளே இவர்கள் முரண்பாடு உடையவர்கள் அல்ல வேற்றுமைகளுக்கும் முரண்பாட்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது அன்பானவர்களே எப்பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றாரோ அந்த வேளையிலே இந்த முரண்பாடுகள் எல்லாம் அகற்றப்பட்டு அங்கு ஒரு அற்புதமான ஒரு ஒரு தனித்துவம் ஒன்றுகிறது அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய சூழல்களை மட்டுமல்ல நம்மையும் அழைத்து நம் எல்லோருக்கும் அற்புதமான ஒரு உருவாக்கத்தை தருகிறார் எனவே நாங்கள் நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை பின்பற்ற வருகின்ற பொழுது நமக்குள்ளே வித்தியாசமான பண்புகள் இருக்கலாம் நமக்குள்ளே வேறுபாடுகள் இருக்கலாம் நமக்குள்ளே தனித்துவங்கள் இருக்கலாம் அன்பானவர்களே ஆனால் அழைப்பது ஆண்டவர் அவர் எதற்காக நம்மை அழைக்கின்றாரோ நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே அந்த அழைத்தலை நோக்கத்தை நிறைவேற்றுவார் அதற்கு ஒரு அற்புதமான உதாரணம்தான் இன்றைய நாளிலே நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித தோமா அன்பானவர்களே தோமா மிகவும் தனித்துவமானவர் அவர் முரண்பாடு உடையவர் அல்ல ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் ஜேசு தன்னுடைய சாவை பற்றி அறிவித்த பொழுது தோமா சொல்லுவார் நாமும் செல்வோம் அவரோடு வரப்போம் என்று பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் அன்பான பிள்ளைகளே சாதாரண ஒரு நம்பிக்கை இல்லாதவர் வாழ்விலிருந்து இப்படியான வார்த்தைகள் வர முடியாது எனவே இன்றைய சந்தர்ப்பத்திலே அவருடைய தோமாவினுடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது பிரியமான பிள்ளையே தோமாவுக்கு இன்றைய இந்த அனுபவம் ஒரு ஒரு தனித்துவமான ஒரு அனுபவம் உதாரணமாக எப்படி நம்முடைய ஆண்டவர் பவுலடியாரை தடுத்து ஆட்கொண்டாரோ அதே போல் இன்றைய நாளிலே தோமாவையும் சந்தித்து தடுத்து ஆட்கொண்டு அவரை ஒரு அற்புதமான ஒரு சீடனாக அப்போசனாக உருவாக்குவதை இன்றைய நற்செய்தி நமக்கு அழகாக சொல்லுகின்றது எஸ் ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே எனவேதான் பாருங்கள் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாங்கள் இந்த தோமாவை நினைந்து என்ன ஆண்டவரே எந்தவனே என்று சொல்லி நம்முடைய இந்த விசுவாசத்தை ஆழப்படுத்தும் அளவுக்கு தோமாவினுடைய இந்த விசுவாசம் இருக்கிறது அன்பான பிள்ளைகளே இந்த தோமா இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலே தன்னுடைய ஆண்டவருடைய பணியை செய்து அந்த ஆண்டவருக்காக உயிரை கொடுத்து இன்றைக்கு இந்தியாவினுடைய அப்போஸ்டராக இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் அன்பான பிள்ளையே இன்று நீயும் நானும் இன்னொரு தோமாவாக இன்று எங்கெல்லாம் விசுவாசம் குறைவாக இருக்கிறதோ அது என்னுடைய வாழ்வாக இருக்கலாம் என்னுடைய குடும்பமாக இருக்கலாம் நான் வாழுகின்ற என்னுடைய பங்கு திருவையாக இருக்கலாம் எனவே அங்கும் நான் தோமாவை போல என்ன ஆண்டவரே என்று சொல்லி வார்த்தையில் மட்டுமல்ல என்னுடைய வாழ்க்கையில் காட்ட தொடர்ந்து மன்றாடுவோம் எங்களை அன்பு செய்கின்ற பரலோக பிதாவே ஜெஸ்ஸு ஆண்டவரே எனக்கு நீர் தந்த அற்புதமான விசுவாசம் என்று சொல்லப்படுகின்ற கொடைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம் அப்பா இந்த விசுவாசத்தை நான் முதலீட்டாக்கி என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உம்முடன் வளர்த்து வருகின்ற அற்புதமான இன்னொரு தோமாவாக வாழ்வதற்கு அருள்தாரும் கிறிஸ்துவுக்கு புகழ் மரியே வாழ்க